மீனை மட்டும் லைட்டா காட்டிட மட்டும் போடுங்க அப்பா அப்படியே கிடக்கிட்டு நான் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் தான் போல பிடிக்கிறது அவ்வளவுதானே இது மாதிரி காட்டு அன்னைக்கு ஒரு நாள் எங்க ஊர் ஏரியில இது வரைக்கும் யாரும் இது போல மீன் பிடிச்சிருக்கவும் முடியாது இது போல மீன் பிடிச்சத பாத்துருக்கவும் முடியாது அது போலதாங்க விசித்திரமா மீன் பிடிச்சிட்டு தாங்க வாழை நாட்டுல சின்ன சின்னதா செங்க இருக்குல்ல உடச்சி அதுல கட்டி வைக்கிறாங்க இதுல எப்படா வெரா மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால நம்பவே முடியல பார்க்கவே வித்தியாசமா இருக்கு இதுங்க எப்படிதான் ஒரு மீனாச்சும் பிடிப்பாங்க அதை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கரை ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் அங்கே பாருங்களேன் நல்லா முடிஞ்சு முடிஞ்சு நாரில் கட்டி கட்டி வைக்கிறாங்க இதை எப்படி தாத்தா கிடைக்குன்னு கேட்டேன் நீ கடைசி வரையும் இருந்தால் தான்ப்பா நான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார் தாத்தா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லை உடச்சிட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் நாரெல்லாம் முறுக்கி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இது போல் எங்கள் ஊர் சைடில் யாருமே இது போல் மீன் பிடிச்சதே கிடையாது எப்படி தாத்தா இது போல் விசித்திரமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு கேட்டேன் இது நான் கற்றுக்கலப்பா எனக்கு ஒரு வெள்ளக்காரன் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொன்னார் தாத்தா என்னது வெள்ளக்காரனா ஆமாம்ப்பா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரா மீன் ஜிலேபி மீன் பெரிய பெரிய ஜிலேபி மீன் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எந்த மீனுமே கிடைக்காது அப்படின்னாரு வெரா மீன் மட்டும்தான் கிடைக்குமா தாத்தான்ட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுச்சுங்க பாருங்களா நல்லா கயிறில் கட்டி வச்சுட்டாங்க இந்த பெரிய நேரில் சுற்றி கட்டுவாங்க போல் சாதாரணமாக கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே யாராலுமே வெரா மீனை பிடிக்க முடியாது அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணி இருக்குது இதில் எப்படா வெரா மீன் பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத கேட்க கேட்கவே ஆசையாகவும் இருந்தது இவங்க பிடிக்கிறத பார்க்கவும் எப்படி தான் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் இவங்க எப்படி வெரா மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இது போல் நீங்களும் வெரா மீன் பிடிச்சதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தாத்தா அதான் நாரில் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே இப்போயாவது சொல்லுங்கள் தாத்தா இதை வச்சு எப்படி தாத்தா பிடிப்பீங்க அப்படின்ட்டு கேட்டேன் இந்த நாரில் வந்து மீன் கடிச்சிக்குமா அப்படின்ட்டு கேட்டேன் இந்த நாரில் எப்படிப்பா வெரா மீன் வந்து கிடைக்கும் வெரா மீனை சேர்த்த கண்டா போய் தண்ணி உள்ள அமைங்கிக்கும் இதில் எப்படிப்பா கடிக்கும் அப்படின்ட்டு சொன்னார் தாத்தா அப்போ எப்படி தான் தாத்தா பிடிப்பீங்க அப்படின்ட்டு கேட்டேன் நீ பாருப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணேன் இதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இறங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார் தாத்தா இப்போ முழுசாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்களேன் எப்படி நீட்டாக கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கவே காமெடியாக இருக்கிற போலவும் இருந்துச்சு ஆனால் ஒரு பக்கம் என்னடா அது இது போல் பார்க்காத ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாகவும் இருந்தது என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு எனக்கே தெரியல இப்போ தண்ணிக்குள்ளே தூக்கிட்டு இறங்க போகிறாங்க ஊத்தாவை ரெண்டு பேர் தூக்கிட்டாங்க அந்த கயிறை ரெண்டு பேர் தூக்கிட்டாங்க இன்னைக்கு பை ஃபுல்லாக மீன் பிடிச்சுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறப்ப சாமியை வணங்கிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க பின்னாடி வேறு ஊற்றா வச்சுட்டு ரெடியாக போகிறாங்க இவங்க ஒரு மீன் பிடிச்சதுனால நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கணும் அது வரைக்கும் தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டி அளவு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேரு சேத்து பகுதியில் மட்டும்தான் மீன் கிடைக்கும்னு தாத்தா சொன்னார் மணல் போல் இருக்கிற இடத்துலலாம் மீன் கிடைக்காதுப்பா சேத்துல தான் மீன் கிடைக்கும்னு சொன்னார் சேத்துலலாம் எப்படி தாத்தா மீன் கிடைக்கும் நீங்கள் பண்ணுற போய் சேத்துக்குள்ளே போய் அமிங்கணுமே எப்படி தாத்தா பிடிப்பீங்க அப்படின்ட்டு கேட்டேன் கடைசி வரையுமே தாத்தா சொல்லவே இல்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மீன் வேட்டையே இதுக்கப்புறம் தான் இருக்குது பார்க்கலாம் அதுவும் வெரா மீன் மட்டும் தான் பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க பார்க்கும் எப்படி தான் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது ஒரு இவங்க பண்ணுற அளப்பறையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தண்ணிக்குள்ளே இறங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஆகிடுச்சு தோர்கடா மீன் தேர்கடா மீன் சொல்கிறாங்க இன்றைக்கி பெரிய மீன் வேட்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க பிடிக்கிறத இது வரைக்குமே சொல்லவே இல்லை முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் வச்சு அந்த பக்கம் ஒரு அண்ணன் இந்த பக்கம் ஒரு அண்ணன் வச்சு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு இவங்க அவரை பின்னாடி ஊத்தா வச்சு போயிட்டுருக்காங்க எத்தனை
தட்டி போய் மீன் மேல கிளம்பின போது இருந்தது பாருங்க இருக்கணும் அது விழாதண்ணி மீனுக்கு கண்ணு தெரியாதண்ணா உள்ள நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வெறா மீன் எப்படி கிடைக்கணும்னு கேட்டேன் அப்போவும் சொல்லவே இல்லை இவங்க பண்ணுறதை வச்சு நானாக கெஸ் பண்ணேன் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கல்லை கட்டி இழுத்துட்டு போகிறாங்கல்ல அவங்க இழுத்துட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா மீன் வந்து அதில் மோதிடுது மோதனோடனே பார்த்தீங்கன்னா அது ஏதோ யாரோ நம்மளை பிடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு சாரி தண்ணிக்குள்ளே இல்லை சேத்துக்குள்ளே போயிட்டு அமுங்கிடுது அம்முனவுடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குப்பு குப்புன்னு பொறி வரப்ப அதில் போய் கரெக்டாக ஊத்தா போட்டுறாங்க இவங்க இது வரைக்குமே நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை இது நானாக கெஸ் பண்ணது கரெக்டாக அதுமாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெற மீனை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பிடிக்கவே முடியாது கண்டிப்பாகவே யாராலையும் பிடிக்க முடியாது சேத்துக்குள்ளே போய் அம்முனோடனே கரெக்டாக அதில் போய் ஊத்தா வச்சிடறாங்க அதில் போய் கையை விட்டோடனே டக்குன்னு பிடிச்சிட்றாங்க வெற மீனை இது சூப்பர் மெத்தட் தாங்க இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்கவும் முடியாதான்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய மீன்லாம் வேறு பிடிப்பாங்க இந்த பெரிய குடிக்கு இப்போ தான் போகிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வெற மீன் பிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான்ப்பா பயங்கரமான மீன் வெட்டையாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விரலும் கிட்டத்தட்ட 2 கிலோ 3 கிலோ வர வெற மீன் இருக்குது அதை நாங்கள் பார்த்துட்டு தான்ப்பா இது பெரிய மெத்தடே ரெடி பண்ணோம் இவ்வளோ தண்ணியில் பிடிக்கிறதுக்கு வழி எங்களுக்கு இந்த வழி ஒரு வழி மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் மீன் வெட்டையாக இருக்குது மறக்காமல் வீடியோ மட்டும் முழுசாக பார்க்க நம்பர்களே பயங்கரமாக இருக்கும் அண்ணன் வேறு மொழிட்டார் என்ன மீன் இருக்க போதுன்னு தெரியல பார்க்கலாம் இப்போ தான் தூக்கி பிடிச்சேன் நல்லா நின்னுச்சு மீன் இருக்கா பச்சா நல்ல பெருசு ஆனா வாங்க
மழை வாங்கி போடலாம் வரையிறேன் வரலண்ணா வரையிற வரையிறா தூக்கங்க நல்லா வரலா காட்டிட்டு போடுங்க காட்டிட்டு போடுங்க தூத்தல சூப்பர் ஊத்த அங்க இருக்கு அண்ணன் இங்க இருக்காரு என்ன ஊத்தாவே இல்லாம மீன் பிடிச்சிட்டீங்களா காலால அமைக்கிய கிளம்பு பாருங்க கிளம்பு பாருங்க சரியான மீன் அங்க போயிடுச்சு அங்க போயிடுச்சு மீன் முட்டை மீன் முட்டை காட்டுக்கணும் பெருசா சின்னதா சும்மா அரை கிலோ வரும் புடிங்க புடிங்க கையில வச்சிருக்கீங்களா முத்தால் லட்டி இருக்கு உள்ளட்டி லேசு தலையாயிட்டு ஆயிட்டுப்படியா இப்போ சொல்லும் போது பிடிக்கலாம் லேசன் முழுமும் தலையாயிட்டு விட்டாயிட்டு மீனை பிடிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய மீன் பார்க்கும் தாத்தா வேறு மீன் கிடச்சது அங்கே ஒரு மீன் வேறு கிடச்சிச்சு ரொம்ப கஷ்டம் தான் போல பிடிக்கிறது அவ்வளோதானே இது மாதிரி காட்டுங்க மீனா சூப்பர்ண்ணா அப்படியே 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 இருக்கணும் அவ்வளோதான் ஐயோ வரவுட்டி தானே நான் அதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வா வீட்டு வாங்கிட்டு இந்த ஓரமாக வந்தீங்கன்னா அது குழி கொஞ்சம் உலகட்டு
ஏன் மேலே எடுக்கிறீங்க? என்ன இது ஓட்டு வருங்க, நான் தள்ளிட போகுது. ஒரே விட போகுது இப்ப. அந்த குயில் அந்த குயில தான் இருக்கு மீன். குயில அமைக்கிட்டாரு தாத்தா, அமைக்கிட்டாங்க. அவங்களை கொடுங்க. என்ன சொல்றீங்க பெருசா? தாத்தாக்கு மீன் கட்டிதுனா சந்தோஷம் தாங்க முடியா? அப்படியே மீனை மட்டும் லைட்டா காட்டிட்டு மட்டும் போடுங்க அப்பா, அப்படியே கிடக்க முடியும். அந்த இடத்துல அவ்வளவுதானே சாமி, சரியான மீன் இல்ல. தள்ளி போய் பார்த்து நழுவிட போதா? Thank you.
கொப்பரை